ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். சோ இதுல இப்ப பார்த்தோம்னா எனக்கு வந்து எந்த டாபிக்ங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியணும் இல்லைங்களா, ஏன்னா எல்லாமே ஒரு காம்பினேஷன்ல கொடுத்துருப்பாங்க. மொத்த யூனிட்டுமே நம்மளுக்கு மொத்தமா இருக்கும்போது நம்மளுக்கு என்னது என்ன டாபிக் அப்படிங்கறது தெரியாது, கரெக்டுங்களா? சோ அப்ப ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துல ஐ மீன் ஜெட் அப்படின்னு இருந்ததுனாலே அது காம்ப்ளெக்ஸ்க்கு மேக்சிமம் பாசிபிலிட்டி இருக்குதுங்க. ஆனா நம்ம மேட்ரிசஸ்லயும் ஜெட்ங்கிற வேரியபிள் கொண்டு வந்திருக்கிறோம், அது நம்மளுக்கு கிளியரா தெரியும். ரெடியூஸ் தி குவாட்ராடிக் ஃபார்ம் இன்டு கனானிக்கல் ஃபார்ம்ல ஜெட்ங்கிறது என்னங்கிறது தெரியும். ஜெட் வந்து காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் இல்லைங்கிறதும் நம்மளுக்கு கிளியரா தெரியும், ஓகேங்களா? அது இல்லாம ரெடியூஸ் தி குவாட்ராடிக் ஃபார்ம் இன்டு கனானிக்கல் ஃபார்ம் இல்லாம இந்த இடத்துல ஒரு ஜெட் சர்க்கிள் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு வந்ததுனாலே அது வந்து ஒன்னு பைலீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷனா இருக்கும் இல்லைன்னா கன்ஃபார்மல் மேப்பிங்கா இருக்கும், ஓகேங்களா? சோ பைலீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன்னா உங்களுக்கே தெரியும், W minus W2 ரெண்டு செட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அது நம்ம இன்னொரு வீடியோல பாக்கலாம். ஓகே, பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு, பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கிறதுல வந்து ரெண்டு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? இப்ப இங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற வேர்டு பாத்தீங்கன்னா பைலினியர் இல்லாம டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற வேர்டு பாத்தீங்கனாலே நம்மளுக்கு இமீடியட்டா ஞாபகம் வர வேண்டியது என்னன்னா சப்ஸ்டிடியூஷன். என்ன சப்ஸ்டிடியூஷன்? டபிள்யூக்கு யூ பிளஸ் ஐவி போடணும், ஜெட்டுக்கு எக்ஸ் பிளஸ் ஐவை போடணும், இதுதான் நம்மளோட சப்ஸ்டிடியூஷன். இதை தவிர வேற எதுவுமே கிடையாது இங்க, ஓகேங்களா? சோ அப்ப அண்டர் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது, டபிள்யூ இஸ் ஈக்வல் டு டூ ஜெட், நம்மளுக்கு இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், ஓகேங்களா? சோ இப்ப இதோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு நாலு ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்கலாம், ஓகேங்களா? நாலு ஆப்ஷன்ல இருந்து கரெக்டான மேப்பிங்க நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ணுது அப்படிங்கறத பாத்துக்கோங்க. டபிள்யூக்கும் ஜெட்டுக்கும் இந்த சப்ஸ்டிடியூஷன் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா யூ பிளஸ் ஐவி ஈக்குவல் டு டூ இன்டு எக்ஸ் பிளஸ் ஐவை. சோ அப்ப இது என்ன ஆகும், யூ பிளஸ் ஐவி இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் பிளஸ் ஐ இன்டு டூ ஒய், ரைட்? டூ ஐ ஒய் எழுதாம ஐ இன்டு டூ ஒய் எழுதுறேன், ரைட்? சோ எதுக்காக இப்படி எழுதுறேன் அப்படின்னா ரெண்டு சைடும் ரியல் பார்ட் என்ன, ரெண்டு சைடும் இமேஜினரி பார்ட் என்ன, அவ்வளவுதான், ஓகேவா? சோ அப்படி எவால்வேட் பண்ணீங்கன்னா யூங்கிறது டூ எக்ஸ் ஆகும், விங்கிறது டூ ஒய். எப்பவுமே நம்ம பண்ற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா இமேஜினரி பார்ட் எடுத்து எழுதும் போது ஐயோட சேர்த்து எழுதுவோம், இங்க ஐயோட சேர்த்து எழுதக்கூடாது. இமேஜினரி பார்ட் அப்படின்னாலே ஐ கூட என்ன டேர்ம் கம்பைன் ஆயிருக்கு அப்படிங்கறதா இமேஜினரி பார்ட். சோ வி ஈக்குவல் டு டூ ஒய், யூ ஈக்குவல் டு டூ எக்ஸ், இதுதான் நம்மளுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஐடியா, ஓகேங்களா? சோ இந்த ஐடியால இருந்து நம்ம எக்ஸ்ட்ராவா என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இதுல இருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும். யூ ஈக்குவல் டு டூ எக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா யூ பை டூ, இதுல இருந்து ஒய் கண்டுபிடிச்சீங்கன்னா வி பை டூ, ஓகேவா? சோ இப்பதான் இந்த மேப்போட இந்த சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா, இது சர்க்கிள், இந்த சர்க்கிளோட ரெப்ரஸன்டேஷன் என்னங்கிறத கண்டுபிடிக்க போறோம். சோ இது மாட் ஜெட் ஈக்குவல் டு ஒன் இருக்கு இல்லையா, மாட் ஜெட் ஈக்குவல் டுனா எகைன் இதே சப்ஸ்டிடியூஷன் தான். மாட் ஜெட் ஈக்குவல் டு ஒன்ங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் ஈக்குவல் டு ஒன். இதுல மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் அப்படின்னா நம்ம அங்க ரெடியூஸ் தி குவாட்ராடிக் ஃபார்ம்ல நம்ம நாம் கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரிதான் இங்க இது ஸ்கொயர் இது ஸ்கொயர், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன். ஆக்சுவலா இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் எழுதணும், ஸ்பேஸ் இல்லைங்கிறதுனால நான் இப்படியே எழுதிட்டு போயிட்டு இருக்கேன். சோ இது என்னது, ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணிருங்க. ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு கேல்குலேஷன் ஈஸியா இருக்கும், அதுக்காக தான் ஸ்கொயர் பண்றோம். சோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன். இதுல என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸுக்கான வேல்யூவும் ஒய்க்கான வேல்யூவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிருங்க, ஓகேவா? சோ சிம்பிளிஃபை பண்ணா எக்ஸுக்கு u பை டூ த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் v பை டூ த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன். அப்ப என்ன ஆகுங்க, u ஸ்கொயர் பை ஃபோர் பிளஸ் வி ஸ்கொயர் பை ஃபோர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா யூ ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர், விச் ரெப்ரசன்ட்ஸ் அகெய்ன் எ சர்க்கிள் இன் எ டபிள்யூ பிளேன். த டபிள்யூ பிளேன் இசட் பிளேன் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம், நம்மளுக்கு அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போதும், ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு டேர்ம் கொடுத்துட்டாலே, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு இமேஜ் கேல்குலேட் பண்ண சொல்றாங்க, மேப்பிங் கேல்குலேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா இமீடியட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நீங்க யூ அண்ட் வி என்னன்னு கேல்குலேட் பண்ணிருக்காங்க. இந்த யூ அண்ட் வி வச்சு எக்ஸ் அண்ட் ஒய் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ் அண்ட் ஒய் கேல்குலேட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நீங்க எதோட இமேஜ் கேட்கறாங்களோ அந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. அந்த இமேஜ்ல இதுக்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூ அண்ட் வில தான் ஆன்சர் வரும், ஓகேங்களா? சோ இதுதான்
உங்களோட ஆன்சர். சோ அந்த நாலு ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்களோ நம்ம ஆன்சர் எதுல கிளிக் ஆகுதோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது நான் வந்து இப்ப ப்ரொசீஜர் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் எதுவுமே வந்து சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் மாதிரி ஏபிசிடின்னு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து சொல்லல. ஓகேங்களா, நான் கான்செப்ட் மட்டும்தான் இப்ப டீச் பண்ணிட்டு இருக்கேன். ரைட், அடுத்தது த இமேஜ் ஆஃப் த லிங்க், சரியா இமேஜ் ஆஃப் த லைன். ஓகே, இமேஜ் ஆஃப் த லைன் எக்ஸ் ஈக்வல் டு கே அண்டர் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் W is equal to 1 by Z. இதை நான் கால்குலேட் பண்ணோம். ஸோ அகெயின் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. இமேஜுங்கிற மேப், இமேஜ் இதெல்லாம் த கீவேர்ட்ஸ். ஓகேங்களா, அண்டர் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் W is equal to 1 by Z. இந்த W is equal to 1 by Z அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மேப்பிங். ஓகேங்களா, ஸோ இம்பார்ட்டன்ட் மேப்பிங். இதுல தான் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பா இருந்தா கண்டிப்பா ஒரு 8 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த W is equal to 1 by Z என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளோட கன்வீனியன்ட்காக Z is equal to 1 by W னு எழுதிட்டு அதுக்கப்புறமா as usual Z is equal to X plus IY is equal to 1 by U plus IV னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, Z கான சப்ஸ்டியூஷன், W கான சப்ஸ்டியூஷன். இதுக்கப்புறம் என்ன பண்றோம், ரைட் ஹேண்ட் சைட்ல மட்டும் காஞ்சுகேட் எடுத்து மேலையும் கீழே மல்டிப்ளை பண்றேன். எதுக்காகன்னா ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டை பிரிச்சு எடுக்கிறதுக்காக. ஸோ இது ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஃபார்மேட்ல இருக்குங்க. ஸோ ஏ ஸ்கொயர், ரைட் ஃபார்முலா, a plus b into a minus b is equal to a square minus b square. அப்ப a square minus b square அப்படிங்கும் போது இங்க i ஒன்னு இருக்குங்களா, i square ஓட வேல்யூ minus 1 இமேஜினரி பார்ட்ல. ஓகேங்களா, i square ஓட வேல்யூ minus 1. அப்ப டினாமினேட்டர் என்ன ஆகும்னா u square plus v square னு ஆயிரும். நியூமரேட்டர்ல u minus iv. ஸோ அப்ப இதுல இருந்து x ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா u by u square plus v square, y ஓட வேல்யூ மைனஸ் வி பை யூ ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர். ஓகேங்களா, மைனஸ் வி பை யூ ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர். ஸோ அப்ப இதையே நீங்க ஃபார்முலாவா கூட ஞாபகம் வைக்க முடியும் அப்படின்னு சொன்னா இதை கூட நீங்க ஃபார்முலாவா வச்சுக்கோங்க. ஏன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படிங்கறனால நம்ம டக்குன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட வேண்டிய சிச்சுவேஷன்ல இருப்போம். ஸோ எக்ஸ் ஈக்வல் டு யூ பை யூ ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர், ஒய் ஈக்வல் டு மைனஸ் வி பை u square plus v square. இந்த ஃபார்முலாவை கூட எப்போ w equal to 1 by z ங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத ஞாபகம். இப்ப நான் எதோட இமேஜ் கால்குலேட் பண்ணோம், x equal to k அப்படிங்கிற லைனுக்கான இமேஜ் கால்குலேட் பண்ணணும். ஓகே, அப்போ x equal to k னா x ஓட வேல்யூ இங்க என்ன இருக்குங்க, u by u square plus v square. ஜஸ்ட் அதை கொண்டு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா u by u square plus v square is equal to k. So that is u is equal to k into u square plus v square, which means k into u square plus v square minus u is equal to 0. This is also represents a circle. Okayla, you know eludanona u square plus v square minus u by k equal to 0 appdin kuda eludikalam. Inda k va common ah and side eduthu pora maari irundha. Okayla, so appo idhudhan answer. ரைட், W is equal to 1 by Z அப்படிங்கிற மேப்பிங்கான X equal to K அப்படிங்கிறத என்னவா கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா இது லைன். ஆனா இந்த லைன் என்னவா கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா சர்க்கிளா கன்வெர்ட் பண்ணுது. யூஸ்வலாவே W is equal to 1 by Z அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் சர்க்கிள்ஸ் லைனா கன்வெர்ட் பண்ணணும், லைனா கன்வெர்ட் பண்ணணும், லைனா சர்க்கிள்ஸா கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இங்க Z பிளேன் W பிளேன் ரெண்டு பிளேன் இருக்கு. ஸோ அதை நம்ம ரொம்ப டெப்தா போக வேண்டாம். நீங்க சர்க்கிள்ஸ் டூ லைன், லைன் டூ சர்க்கிள்ஸ் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எதுக்கு இந்த W is equal to 1 by Z டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதே மாதிரி ஒரு சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, ஒரு சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதோட இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும், அதை நீங்க ஈஸியா போட்டுக்கலாம். ஸோ ஐடியா கன்ஃபார்மல் மேப்பிங் அப்படின்னாலே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோட இமேஜ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னாலே நம்மளுக்கு இமீடியட்டா ஞாபகம் வேண்டியது டபிள்யூக்கு நான் யூ பிளஸ் ஐவின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், ஜெட்டுக்கு நான் எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ யூ கேன் ஈஸிலி சால்வ் தீஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஓகே, இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக், நாம கன்ஃபார்மல் மேப்பிங் பார்த்துட்டோம் ஆல்ரெடி, சிஆர் இக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ற சம்ஸ் பார்த்துட்டோம். இது வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ், இது டூ மார்க் அப்படிங்கிற பேசிஸ்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ்க்கு இன்னொரு நேமும் இருக்கு, இன்வேரியன்ட். ஃபிக்ஸ்டுனா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதை நீங்க சேஞ்ச் பண்ணவே முடியாது, அதே மீனிங் தான் இது இன்வேரியன்ட், சேஞ்சே ஆகாது. ஓகேங்களா, ஸோ
இது என்ன பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா இதுல வந்து fixed points அப்படினா w க்கு பதிலா instead of w you have to substitute z z ன்னு சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிரும் ஓகே இதே critical points அப்படினா ரைட் critical points னா அந்த particular pointல differentiation exist ஆகாதுன்னு அர்த்தம் அது நமக்கு ரொம்ப தெரிய வேண்டாம் விட்டுருங்க critical points னா நாம என்ன பண்ணனும் அப்படினா dw dz जीरो के इक्वेट पढ़नो एंड अदोड़ रेसिप्रोकल यो जीरो के इक्वेट नो दैट इज डेरिवेटिव शुड बी इक्वलेंट टू जीरो क्रिटिकल पॉइंट्स अभी ना डेरिवेटिव्स जीरो ना अर्थो ओके इंग्लिश सो रेंड पॉसिबिलिटी में पोरो ओके सो अब ये इधर डब्ल्यू इक्वल टू जेड एंड सब्स्टिट्यूट पढ़ना अभी ना इधर वन द फिक्स्ड पॉइंट्स द फिक्स्ड पॉइंट्स ऑफ द ट्रांसफॉर्मेशन डब्ल्यू इक्वल टू दिस ऑप्शन ए ऑप्शन बी ऑप्शन सी ऑप्शन डी குடுத்து இருக்காங்கனு வெச்சுக்கோங்க நான் எப்படி சால்வ் பண்றது w க்கு z ன்னு போடணும் சோ z ன்னு போடிங்கனா z is equal to 6z minus 9 by z அப்ப இது என்ன ஆகுது cross multiply பண்ணிருங்க z square okay z square is equal to 6z minus 9 கரெக்ட்ங்களா சோ ஒரே ஈக்குவேஷனா கொண்டு வந்துட்டீங்கனா z square minus 6z plus 9 is equal to 0 இது எப்படி quadratic equation solve பண்றீங்களோ அதே மாதிரி solve பண்ணிக்கோங்க நான் இல்லனா product sum method ல போட்டாலும் okay தான் product sum method ல போட்டீங்கனா 9 வந்து 3 3s are 9 add பண்ணா 6 வரணும் so minus 3 minus 3 அப்ப this is nothing but z minus 3 the whole square equal to 0 அப்ப z is equal to என்னது 3 ஓகேங்களா so z is equal to 3 so அப்ப இங்க 3ங்கறத தான் என்னது fixed point z is equal to 3 இதோட order power 3ங்கறனால நீங்க 3 3 ன்னு கூட எழுதலாம் z is equal to 3 3 ஓகே இதுல இன்னுமே நிறைய உள்ள இருக்கு நமக்கு இது மட்டும் தெரிஞ்சா போதும் z is equal to 3 is the fixed point okay va so appa fixed point na na enna pananum edhuvume formula idhula niyam vechikira konnume illainga idagattum conformal mapping a irukattum edhuvume perusa formula la kedaiyadhu idella or simplest procedure dhaan cross multiply pandrathu or quadratic equation solve pandrathu idellame vandu nammalu therinja concept ah use pandrom ana onne onnu niyam vechik vendiyadhu enna w is equal to z idha dhaan na niyam vechikanum adhe mari critical points appdinu or question kettaanga appdina neenga dw by dz to dz by dw 0 va irukum okay la derivative 0 va irukum appo na inga enna pannanum dw by dz derivative calculate pannanum so derivative calculate pannona inga w square nu irukku so w square nu irukkanaala 2w into dw by dz neenga usually y square differentiate panuvingalaya 2y into dy by dx na adhe mari 2w into dw by dz is equal to so idu pannumbodhu product method la irukku so product rule product format la irukku product of two functions so product method la product concept use panni nama differentiation of product so apdi use panninga na inga z minus alpha va apdi vechukonga z differentiate panumbodhu 1 plus that is uv dash plus vu dash and the formula so z minus beta va apdi vechukonga 1 okay so dw by dz calculate panninga na இது z plus z 2 is z minus alpha minus beta divided by 2w okay இப்போ dw by dz எதுக்கு ஈக்குவேட் பண்ணோம் 0 க்கு ஈக்குவேட் பண்ணோம் சோ இத 0 க்கு ஈக்குவேட் பண்ணீங்கனா 2w 0 வோ cross multiply ஆகும்போது 0 ஆயிடும் அப்போ 2 is z minus alpha minus beta equal to 0 இத சிம்பிளிஃபை பண்ணீங்கனா 2 is z is equal to alpha plus beta z மட்டும் வச்சுக்கறோம் அப்ப z is equal to alpha plus beta by 2 இது ஒரு வேல்யூ இது இல்லாம அடுத்து என்ன பண்ணோம் dz by dw 0 பண்ணோம் தட் இஸ் இதோட ரெசிப்ரோக்கல 0 பண்ணனும் அப்ப 2w by திரும்ப நம்ம இதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தேவையில்ல நீங்க அத அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கனா போதும் சோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆயிடும் சோ 2w 0 2y அங்க கொண்டு போய்ட்டீங்கனா w 0 w 0 னா w ஸ்கொயர் 0 இப்ப w ஸ்கொயரோட வேல்யூ என்ன z - alpha into z - beta equal to 0 ஓகே அப்ப தனி தனியா 0 க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா z is equal to alpha and z is equal to beta அப்ப நமக்கு z க்கு மூணு வேல்யூ கிடைச்சிருக்கு என்னென்ன வேல்யூ alpha beta and alpha plus beta by 2 இதுதான் என்னது critical points ஓகே அப்போ the fixed point of some function கொடுத்துட்டாங்கன்னா நீங்க w க்கு பதிலா z சப்ஸ்டிட் பண்ணனும் critical points of some function some transformation கொடுத்திருந்தாங்க அப்படினா நீங்க அங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அந்த டெரிவேட்டிவ 0 க்கு ஈக்குவேட் பண்ணனும் இந்த ரெண்டு ஐடியா ஞாபகம் வச்சுக்கோங்க
இந்த ரெண்டு டைப்ல क्वेश्चन கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் என்ன ஃபங்ஷன் கொடுத்தாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன அப்படினா டிஃபரன்ஷியேட் பண்றது ஓகே டிஃபரன்ஷியேஷன் process உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்